யார் தோற்றாலும் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட ஐயோ கோத்தமையை வெற்றி பெற்று விட்டாரே என்ற ஒரு அழுகுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் மக்களின் வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று தெளிவாகிவிட்டது இந்த தேர்தல் முடிவு அந்த போராட்டத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட போவதில்லை வணக்கம் ஸ்ரீலங்கா எனப்படுகிற இலங்கையில் அதிபர் தேர்தல் நடந்து முடிந்து கோட்டபய ராஜபக்சே நாட்டின் அதிபராக புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்தல் குறித்து தமிழர்கள் பார்வை என்ன என்பதை பற்றி சில சொற்கள் குறிப்பிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் வெட்டுவாகால் இனப்படுகொலைக்கு பிறகு தமிழர்களை பொறுத்தவரை நீதிக்கான அரசியல் முன்னுக்கு நிற்கிறது இது தொடர்பாக ஐநா மாந்த உரிமை பேரவையில் அடுக்கடுக்கான தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளன நடந்த இன அழிப்பு இன அழிப்பு என்று அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் அங்கு நடந்த போர்க்குற்றங்கள் மாநில விரோத குற்றங்கள் குறித்து அறிக்கைகள் வெளிவந்துள்ளன கடைசியாக ஓஐஎஸ்எல் அறிக்கை எனப்படுகிற ஒரு விரிவான அறிக்கை அதிகாரபூர்வமான ஐநா மாந்த உரிமை பேரவையின் அறிக்கை வந்துள்ளது இந்த அறிக்கைகள் மீது பல தீர்மானங்களும் இயற்றப்பட்டுள்ளன தொடக்கத்தில் இந்த தீர்மானங்களை எதிர்த்து வந்த ஸ்ரீலங்கா அரசு பிறகு இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் சில வாக்குறுதிகளை உலகிற்கு வழங்கியது ஆனால் கடைசியாக நடைபெற்ற மாந்த உரிமை பேரவை கூட்டத்தில் இந்த வாக்குறுதிகளை நாங்கள் வழங்கினாலும் நாங்களே சேர்ந்து தீர்மானங்களை கூட்டாக முன்மொழிந்து நிறைவேற்றினாலும் இவற்றை நடைமுறைப்படுத்த மாட்டோம் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்கள் சட்டத்தில் இடமில்லை என்று ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசு கூறிவிட்டது சென்ற முறை அதிபர் தேர்தல் நடைபெற்ற போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் மைத்ரிபாலா சிறிசேனா தமிழ் மக்களுக்கு நன்மைகள் செய்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் தலைமை அவருக்கு வாக்களிக்க கோரியது அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களின் கூடுதலான வாக்குகளையும் ஓரளவுக்கு சிங்களர்களின் வாக்குகளையும் பெற்று மைத்ரிபால சிறிசேனா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கா அதே ஆண்டில் நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு தேசிய அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் என்ற பெயரில் அவர்கள் வழங்குவதாக கூறப்பட்டது சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்க்கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இதன் மூலம் ஒரு சமஷ்டி தீர்வு கிடைக்கும் என்று தமிழ் மக்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் அப்படி சமஷ்டி தீர்வு வழங்கக்கூடிய புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான குழு அமைக்கப்பட்டது குழுக்கள் அமைக்கப்பட்டன இடைக்கால அறிக்கைகள் பெறப்பட்டன ஆனால் உருப்படியாக எதுவுமே நடைபெறவில்லை இந்த நிலையில்தான் இப்போது தனித்தனியாக இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் பழைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றைக்கு பொதுஜன பெரமுனா என்ற பெயரில் புதிய அமைப்பாக உறுப்பேற்றிருக்கிறது அதன் சார்பில்தான் இனப்படுகொலைக்கு தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்சேயினுடைய இளவலும் அந்த நாட்டினுடைய அன்றைய பாதுகாப்புத்துறை செயலருமான கோட்டமய ராஜபக்சே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அதிபர் பிரேமதாசாவினுடைய மகன் சஜித் பிரேமதாசா அங்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் இந்த தேர்தல் நமக்கு மீண்டும் ஒரு செய்தியை உணர்த்தியிருக்கிறது அது என்னவென்றால் யார் வென்றாலும் தோற்றாலும் தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் கிடைத்து கொண்டிருப்பது தோல்விதான் சிங்கள அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை தவிர தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் சேர்த்து ஒரு பொது அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பது வெறும் தோற்றம் வெறும் ஏமாற்று தமிழர்கள் எவ்வளவு முயன்றாலும் ஒரு ஜனநாயக அரசை அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்க முடியாது ஏனென்றால் இலங்கை அரசமைப்பு என்பதே ஒரு ஜனநாயக அரசமைப்பு அல்ல தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு இனநாயக அரசமைப்பு இட் இஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் சட்டம் பட் அண்ட் இத்தினோக்ராட்டிக் செட்டப் அந்த இனநாயக அரசமைப்பு என்பதைத்தான் மீண்டும் இந்த தேர்தலும் நிரூபித்திருக்கிறது தமிழ் மக்கள் இஸ்லாமியர்கள் மலையகத் தமிழர்கள் எல்லோருமே மிக பெருமளவுக்கு கோத்தபய ராஜபக்சேக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சிங்களர்கள் மிக பெருமளவுக்கு அந்த நாட்டினுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலர் இனக்குலை குற்றவாளிகளில் முதல் குற்றவாளியான கோத்தபய ராஜபக்சேக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக தமிழ் மக்களின் வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று தெளிவாகிவிட்டது ஒருவேளை தமிழ் மக்களின் வாக்குகளோடு ஓரளவுக்கு சிங்கள வாக்குகளும் சேர்ந்து முன்பு மைத்ரிபாலா வெற்றி பெற்றது போல் இந்த சஜத் பிரேமதாசா வெற்றி பெற்றிருந்தால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது நீதி கிடைத்திருக்குமா கிடைக்காது என்பதை அவரே மிக தெளிவாக சொல்லிவிட்டார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு முயற்சி எடுத்து தமிழ் அரசியல் கட்சிகள் அமைப்புகளை எல்லாம் ஒன்று கூட்டி தேர்தல் தொடர்பான ஒரு பொது நிலைப்பாட்டை மேற்கொண்டார்கள் மீதி வேண்டும் என்பதை உள்ளடக்கமாக கொண்ட பதிமூன்று கோரிக்கைகளை அவர்கள் எழுப்பினார்கள் இந்த பதிமூன்று கோரிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற வேட்பாளருக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் இந்த இரண்டு வேட்பாளர்களுமே மிக தெளிவாக இந்த பதிமூணு கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஐநா தீர்மானங்களை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்ததற்கு பிறகுதான் இந்த கட்சிகளில் ஒன்றான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தன்னிச்சையாக சஜ்ஜத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்தது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் கோட்டபய ராஜபக்சேவை தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கே நாம் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஜெயவர்தன் ஆனாலும் பண்டாரநாயக்கானாலும் அல்லது இன்றைக்கு இருக்கிற ரணில் விக்ரமசிங் ஆனாலும் ஆனாலும் மஹிந்த ராஜபக்சே ஆனாலும் இந்த கோட்டபய ராஜபக்சே ஆனாலும் பிரேமதாஸ் ஆனாலும் சஜத் பிரேமதாஸ் ஆனாலும் இவர்கள் எல்லோருமே சிங்கள பேரினவாதத்தின் கை கருவிகள் மட்டுமே அங்கே இனக்கொலை குற்றம் புரிந்தது ஒரு தனி மனிதர் அல்ல ஒரே ஒரு தளபதி அல்ல அது சிங்கள பேரினவாத அமைப்பு அரசமைப்பு இது ஸ்ரீலங்காவின் குற்றமே தவிர அங்கிருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதியினுடைய குற்றம் அல்ல அந்த பெருங்குற்றத்தை புரிந்துவிட்டு அவர்களை பாதுகாப்பதில் ரெண்டு தரப்பும் ஒன்றாக இருக்கிறார்கள் சென்ற முறை தமிழ் மக்களின் அத்துணை ஆதரவையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா வெளிப்படையாக அறிவித்தார் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரே ஒருவரை கூட இனக்கொலை குற்றத்துக்காக போர்க்குற்றத்துக்காக கூண்டில் ஏற்றுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் இப்போதும் சஜத் பிரேமதாஸ் தேர்தலுக்கு முன்னதாகவே இராணுவத்தினரை நான் பாதுகாப்பேன் எந்த குற்றங்களுக்காகவும் அவர்களை தண்டிக்க நான் விடமாட்டேன் என்று தான் வெளிப்படையாக அறிவித்தார் இத்தனைக்குப் பிறகு கோடாரி காம்புகளான தமிழ் தலைவர்கள் இந்த வேட்பாளரை போய் ஆதரித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடந்த சூட்டோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலேயே இனப்படுகொலையின் தளபதியான சரத் சேகாவை ஆதரித்தவர்கள்தான் இந்த தலைவர்கள் எனவே மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நீண்டகால அடிப்படையில் நன்மை பயக்கப்போகுது சுதந்திர தானே தவிர சிங்கள பேரினவாத இலங்கையின் ஒரு பகுதியில் மட்டும் வரக்கூடிய அரைகுறை தீர்வு அல்ல அப்படி ஒரு தீர்வை சிங்களம் வழங்குமா என்றால் வழங்க முடியாது இப்போது சிங்களவர்கள் வெற்றி பெற்று விட்டதாக கருதலாம் ஆனால் உண்மையிலேயே நீண்டகால கண்ணோட்டத்தில் கருத்தியல் பார்வையில் சிங்களர்கள் தோற்றிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்புக்கு பிறகு தமிழர்கள் போராட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் தமிழ் தாய்மார்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்க சொல்லி போராடுகிறார்கள் நிலத்தை மீள ஒப்படைக்க சொல்லி போராடுகிறார்கள் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராடுகிறார்கள் இராணுவத்தை வெளியேறச் சொல்லி போராடுகிறார்கள் இந்த போராட்டங்கள் எதுவும் இப்போதும் ஓயப் தொடர்ந்து பத்தாண்டுகளாக போராட்ட களத்திலே மக்கள் நிற்கிறார்கள் அவர்கள் இங்கே நிற்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் அவர்களுக்காக போராடி வருகிறார்கள் உலகெங்கும் உலக தலைநகரங்களில் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமக்கான ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தையே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஐநா மனித உரிமை பேரவையில் அவர்கள் சிங்களத்திற்கு கடுமையான நெருக்கடியை உண்டு இருக்கிறார்கள் இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவு அந்த போராட்டத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துவிடப் போவதில்லை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும் தமிழ் ஈழ மக்கள் தங்களுடைய விருப்பத்தை ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் வெளியிடப்பட்ட தமிழீழ தனியரசு என்ற வேணவாவை அரசியல் வேணவாவை செயல்படுத்துகிற வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் ஒரு விதத்தில் பார்த்தால் கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றது தமிழர்களிடையே ஒரு பெரிய வருத்தத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது உண்மைதான் தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட உணர்வரசியல் சார்ந்து ஐயோ கோத்தமையை வெற்றி பெற்று விட்டாரே என்ற ஒரு அழுகுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சஜத் பிரேமதாசா நேரடியாக இனக்கொலையில் பங்கு பெறவில்லை என்றாலும் இனக்கொலைகார சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு கை கருவிதான் என்பதை அந்த தலைவர்களைப் போலவே இவர்களும் மறந்துவிட்டு பேசுகிறார்கள் உண்மையில் இவர்கள் யார் வென்றிருந்தாலும் ஒன்றுதான் ஆனால் நீண்டகால கண்ணோட்டத்தில் ஒரு வெளிப்படையாக தெரியாத பகைவினை காட்டிலும் நன்கு வெளிப்படையாக தெரிந்த பகைவின் வெற்றி பெற்றிருப்பது தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு உதவக்கூடியது அந்த முறையில் நீண்டகால கண்ணோட்டத்தில் கொத்தபய ராஜபக்சே வென்றிருப்பது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான் ஒரு வகையில் இதையும் பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்களின் போராட்டம் முன்னெடுத்துச் செல்லப்படும் இந்த போராட்டம் தொடரும் தமிழீழ தாயகம் உலகத் தமிழர் நன்றி வணக்கம்